வணக்கம் நண்பர்களே நான் நிக்சன் வட கொரியா ஒரு மோசமான ஏவுகணை சோதனையை செய்திருக்கிறாங்க இந்த ஏவுகணை சோதனையினால் ஜப்பான் நாடு பார்த்தீங்கன்னா மிரண்டு போய் இருக்கிறாங்க இதுதான் முதல் தடவையான்னு பார்த்தீங்கன்னா வட கொரியா வந்து இதற்கு முதலும் எத்தனையோ தடவை செய்துருக்குறாங்க ஆனால் இந்த ஏவுகணை சோதனை வட கொரியா செய்த இந்த ஏவுகணை சோதனை ஜப்பான் நாடு மாத்திரமில்லாமல் தென் கொரியா நாடையும் பார்த்தீங்கன்னா வந்து பயமுறுத்தி இருக்குது அந்த அளவுக்கு இந்த ஏவுகணை சோதனையில் வந்து என்னென்ன வந்து மற்ற நாடுகள் பயப்படக்கூடிய அளவுக்கு ஏன் இந்த ஏவுகணை சோதனை அவ்வளவு பலம் வாய்ந்ததாக இருக்குது அப்படின்ற

பிறகு ஆறு இருபத்தி ஏழு ஏஎம்முக்கு பார்த்தீங்கன்னா கடலில் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்திருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு கடலில் தானே விழுந்திருக்குது இதனால் ஏன் ஜப்பான் நாடு அச்சுறுத்தல் ஆகுது ஏன் அமெரிக்கா நாடு பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து பெரிய ஒரு விஷயமாக பார்க்குறாங்க ஏன் தென் தென்கொரியா பயப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இது விழுந்த இடம் தான் ஒரு முக்கியமான இடமாக பார்க்கப்படுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடகொரியா அந்த ஏவிய சோதனை வந்து இந்த ஏவுகணை சரியாக ஜப்பான் நாட்டினுடைய பொருளாதார மண்டலத்தில் அதாவது ஸ்பெஷல் பொருளாதார மண்டலத்தில் தான் விழுந்திருக்குது ஸோ இது வேணுமென்னே வடகொரியா நாடு வேணுமெனே இந்த எங்களை வம்பிழுக்கிறது போல சண்டைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டுக்கு இருக்கிற எங்களை வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையை உருவாக்குறதுக்காகவே இந்த வடகொரியா செய்யுது இந்த மாதிரியான செயற்பாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடகொரியா செய்கிறத ஜப்பான் நாட்டு பிரதமர் தெரிவிச்சிருக்கிறேர் ஸோ இந்த ஜப்பான் நாட்டு பிரதமர் தான் கூறியிருக்கிறேர் இந்த ஜப்பான் நாட்டினுடைய பொருளாதார ஸ்பெஷல் பொருளாதார மண்டலத்தில் இவர்களினுடைய ஏவுகணை பார்த்தீங்கன்னா விழுந்திருப்பதாக கூறியிருக்கிறீர் ஸோ இது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தாலும் இதற்கு முதலும் பல தடவைகள் வடகொரியா பார்த்தீங்கன்னா அச்சுறுத்தலை மேற்கொண்டு வர்றாங்க இவங்க பார்த்தீங்கன்னா வடகொரியா ஒரு மறைமுகமாகவோ இல்லனா தவறுதலாக நடந்ததோ இப்படியெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க நேரடியாகவே நாங்க சோதனையை நடத்தி இருக்கிறோம் நாங்க தான் செய்து இருக்கிறோம் அப்படின்னு ஓப்பனாவே பயம் இல்லாம சொல்லுவாங்க அது அமெரிக்கா நாடா இருந்தாலும் சரி அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பயமுறுத்துற அளவுக்கு தான் செய்வாங்க இவங்களோட அதிகபட்ச மற்ற நாடுகளை பயமுறுத்துற சம்பவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏவுகணை சோதனையை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அதையும் தாண்டி இந்த ஏவுகணை சோதனையில் இருக்கிற இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஏவுகணை இப்பொழுது செய்திருக்கிற இந்த ஏவுகணை இருநூறு கிலோமீட்டர் தூரம் பறந்து தான் அந்த ஜப்பான் நாட்டினுடைய பொருளாதார மண்டலத்தில் விழுந்திருக்குது ஸோ கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஒரு ஏவுகணை சோதனையாகவும் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சோதனையாகவும் இந்த சோதனையை செய்து முடி செய்து முடித்திருப்பதாக வடகொரியா நாட்டின் தரப்பில் பார்த்தீங்கன்னா கூறியிருக்கு

செய்தான்னு கேட்டிங்கன்னா உண்மையாகவே வடகொரியா நாடு பலம் வாய்ந்த நாடு தான் ஆனால் வடகொரியா நாட்டில் மிகவும் பொருளாதார சிக்கல் எல்லாம் இருக்குது நம்மளால் நம்மளோட இலங்கையில் எவ்வளவு பொருளாதார சிக்கல் எல்லாம் ஏற்பட்டதோ அதைவிட மோசமான பொருளாதார சிக்கல் எல்லாம் வடகொரியா நாட்டில் இருக்கு ஆனால் வடகொரியா நாடு பார்த்திங்கன்னா அதை தாண்டி அந்த நாட்டினுடைய ராணுவம் பாதுகாப்பு இது சம்பந்தப்பட்ட மிகவும் யுத்தம் ஒன்று வரப்போகுதான் அந்த யுத்தத்திற்கு தயாராக வைத்திருக்கக்கூடிய படைகள் ஆயுதங்கள் ஏவுகணைகள் இதெல்லாம் எக்கச்சக்கமாக பார்த்தீங்கன்னா வந்து இதில் தான் அதிகமான பணத்தை செலவு செய்வதனால் ஒரு ராணுவ நாடாகவே மாறி இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு அச்சமுமே இல்லை பம்மாத்து விலையாக இல்லனா இது ஒரு டம்மி விலையாக இந்த வடகொரியா செய்து வைத்துக் கொள்வோமே இந்த அமெரிக்கா நாடு ஒரு துரும்பு கூட பார்த்தீங்கன்னா விடாது அந்த அளவுக்கு கண்காணிக்கக்கூடிய டெக்னாலஜி வசதிகள்லேருந்து அவ்வளவு சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் எல்லாமே அவர்களிடம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிடம் இருக்குது அமெரிக்காவின் எல்லா நாடுகளிடையுமே இருக்குது அமெரிக்காவை நம்ம ஒருபடி எக்ஸ்ட்ராவாக வைத்து சொல்லலாம் ஆனால் அமெரிக்கா இது ஒரு பொய்யான ஒரு பம்மாத்து காட்டக்கூடிய ஒரு நாடாக வடக்கூடிய இருந்தால் எப்பொழுதே பார்த்தீங்கன்னா கதையை முடிச்சிருப்பாக்கு உண்மையாகவே பலம் வாய்ந்த நாடாக இருக்கிற காரணத்தினால்தான் இன்றைய தினம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பெரிய பெரிய அளவுக்கு ஒரு போர் மூலக்கூடிய போர் உருவாக கூடிய சூழ்நிலைக்கு போகல சோ அமெரிக்காவால முடியாதுன்னு சொல்லல பட் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த நாடாக வடகொரியாவும் இருக்குது அப்படிங்கறது தான் உண்மை ஆனா இந்த ஏவுகணை சோதனை பாத்தீங்கன்னா ஜப்பான் நாடு பயங்கரமான வேற லெவல்ல மிரட்டி இருக்குது அப்படிங்கறது தான் உண்மை அதை செய்ததற்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா வடகுரியா செய்த அடுத்த சம்பவம் தான் வேற லெவல் சோ இது நாங்க தான் இந்த ஏவுகணை சோதனையை செய்து இருக்கோம் இந்த ஏவுகணை சோதனை பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு சோதனையாக இருக்குது 200

பற்றிய உங்களினுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட் சைட்ல சொல்லுங்க இது போல நான் ஒரு வீடியோவில் மீட் பண்றேன் பாய்